சென்னை சமர்த்தா பிளேஸ்மெண்ட்டும் கேரண்டி பண்ணாங்க. ஸோ 2015 நான் வந்து த பார்க் ஹோட்டலில், 2012 பார்த்த சென்னை சமர்த்தாவுக்கும் இன்னைக்கு 2023 பார்க்குற சென்னை சமர்த்தாவுக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்கும், ஒரு கிச்சன் எப்படி இருக்கும், இது எல்லாமே பார் எப்படி இருக்கும், ஒரு ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு 5-star ஹோட்டலையே கேம்பஸ்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் சென்னை அமிர்தாவில் 2012 கிராஜுவேட்டட் ஆனேன். லைக் அங்கே தான் வந்து என்னோடய கேரியர் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ சென்னை அமிர்தா சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும். படிக்கும்போதே வேலை வாய்ப்பு இந்த மாதிரி அதெல்லாமே உண்மை தான். ஏன்னா நான் அங்கே இருந்து தான் நான் வந்து இன்னைக்கு ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கேன். சென்னை அமிர்தாவில் படிக்கும்போதே உண்மையாகவே பார்ட் டைம் ஜாப் கொடுத்தாங்க. அதை வச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நானுமே கூட மேலே வந்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு 2015 நான் கிராஜுவேட் ஆகி முடிக்கும்போது பிளேஸ்மெண்ட்டோடு தான் வெளியே வந்தேன். ஸோ சென்னை சமர்த்தா பிளேஸ்மெண்ட்டும் கேரண்டி பண்ணாங்க. ஸோ 2015 நான் வந்து த பார்க் ஹோட்டல் அண்ட் அதுக்கப்புறமா வந்து சென்னையில் இருக்கிற நம்பர் 1 5-star ஹோட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணிவிட்டு 2020 வந்து நான் மினி சமையலறை அப்படின்ற வந்து ஒரு க்ளவுட் கிச்சனை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மினி சமையலறை அப்படின்றது பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே குக் பண்ணி கொடுக்குறது தான். அந்த ஒரு பிளானில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். லைக் ஹோம்மேட் ஃபுட்டாக எல்லாருக்குமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் எல்லோரையுமே கொண்டு வரதுக்காக தான் ஐ ஹாவ் ஸ்டார்டட் மினி சமையலரே. மினி சமையலரில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, யூ கேன் ஆர்டர் யுவர் சைட் டிஷ்ஷஸ் லைக் கிரேவிஸ் அப்புறம் சைட் டிஷ்ஷஸ் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் யூ கேன் ஆர்டர் எக்ஸப்ட் மெயின் கோர்ஸ். அதாவது என்ன அப்படின்னா மீல்ஸோ அந்த மாதிரி ஐட்டம் கிடைக்காது, ரைஸ் அந்த மாதிரி. உங்களோட நீங்கள் வீட்டில் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சைட் டிஷ்ஷஸை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். ஸோ அண்ட் வி வில் சார்ஜ் மினிமம் ஆஃப் ₹ அந்த மாதிரி தான். அண்ட் ஆல்சோ டெலிவரி சார்ஜ் அந்த மாதிரி சர்வீஸ் சார்ஜ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் என்ன குக் பண்ணுறோமோ குக்கிங்க்கான சார்ஜ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் காஸ்ட் இது தான் பண்ணுறோமே. இப்போ ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க சர்வீஸ் சார்ஜ் இருக்கும் டெலிவரி சார்ஜ் இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் மினி சமையலரே இஸ் பியூர்லி ப்ரொவைடிங் ஒன்லி ஃபுட் சார்ஜ் மட்டும்தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வி ஆர் ரன்னிங் இன் ஓஎம்ஆரில் அண்ட் சென்னை சமர்த்தாவில் இப்போ இன்றைக்கி நான் இங்கே இன்வைட்டட் பண்ணப்பட்டிருக்காங்க. பிகாஸ் ஐகான் ஆஃப் த இயர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம், நான் 2012 பார்த்த சென்னை சமர்த்தாவுக்கும் இன்றைக்கி 2023 பார்க்குற சென்னை சமர்த்தாவுக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, அன்றைக்கி வந்து ஒரு சின்ன கேம்பஸ் குட்டியாக இருக்கும், அதுக்குள்ளேயே ஆனால் ரொம்ப மினிமமாக ரொம்ப அழகாக செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அதை 3x செட்டப் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா 3 ஃப்ளோர்லேயுமே வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம எல்லாருமே கற்றுக்கிறதுக்கான எல்லாமே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. 1st floor லைக் யூனோ பெட்ரூம்ஸு, ஹாலு, ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்கும், ஒரு கிச்சன் எப்படி இருக்கும், இது எல்லாமே பார் எப்படி இருக்கும், ஒரு ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு 5-star ஹோட்டலையே கேம்பஸ்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஹியூஜ் க்ரோத் ஆஃப் சென்னை சமர்த்தா. இனி எனக்கு அப்புறம் வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களோட கெரியர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ டு சென்னை சமர்த்தா. டெஃபினெட்லி தே வில் பிளேஸ் யூ சம்வேர் எல்ஸ் இன் த வேர்ல்ட் அண்ட் யுவர் க்ரோத் ஆல்சோ வில் பி தேர். தேங்க்யூ ஸோ மச்.